இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் ஒன்றுலேருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சா போதும். இதை ஒரு சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா முழு நேரம் இதில் நம்ம செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. பகல் நேரத்தில் நம்மளோட பிஸ்னஸ் வேறு என்ன என்ன தொழிலோ வேறு என்ன செய்கிறோமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கூட சாயந்தரத்தில் வந்து கவனிச்சுட்டு அது பெருசாக தெரியும். இதே அந்த கஸ்டமர்ஸ் வந்து 4 கஸ்டமர்ஸ்ன்றது ஒரு 10 கஸ்டமர் ஆனாங்கன்னா அந்த நேரத்தில் நான் நிச்சயமாக நான் இங்கே உட்கார மாட்டேன். நான் இங்கே உட்கார்றது அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஐயோ அவங்க நிற்கிறாங்களே. என் பேர் பழனிங்க. செஞ்சிருந்த என்னோடய பாஸ்ட் பிஸ்னஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ஒரு சில தொய்வு ஏற்படுவே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரத்தில் எனக்கு சடனாக அந்த நேரத்தில் கிளிக் ஆனது, மைண்டில் கிளிக் ஆனது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பெருசாக பண்ணிகிட்டு இருந்து திரும்ப ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரி ஷேமாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு 2-3 மாதம் காலம் அப்படியே யோசிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி செய்யலாம், அதையே நம்ம சொந்த இடத்துலையே செய்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு அப்போ தான் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும், தூரமாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாதாபுரம் பைபாஸ்கிட்ட ஒரு இடத்துல ஒரு இடம் வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, ஒரு கண்டெய்னரை வந்து ஷாப்பாக க்ரியேட் பண்ணி கரண்ட்டுக்காக ஒரு ஜெனரேட்டர் மட்டும் வாங்கி வச்சு டெய்லி அந்த ஜெனரேட்டருக்கு ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுவோம். பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி நைட்டில் ஓட விடுவோம். 12 மணி வரைக்கும் பிஸ்னஸ் நடக்கும். அப்போது தெரிஞ்சவங்க இங்கே ஊரை சேர்ந்தவங்க யாராவது நம்மளை சேர்ந்தவங்க பகுதி சேர்ந்தவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நானே பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு அச்சப்பட்டுட்டு மறைஞ்சிப்பேன். வேலை செய்கிற பசங்க மட்டும் இருப்பாங்க. அப்படியே ஒரு 6 மாதம் காலம் 1 வருஷ காலம் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அப்பப்போ அப்படியே அந்த வெக்கன்றது கொஞ்சம் மனசுட்டு போயிடுச்சு. தொழில் தானே, அதில் என்ன இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் மணலியில் ஒரு ஷாப் இந்த ஷாப்பு போட்டது. எங்கள் கடை பேர் வந்து முதல்ல சொல்லலை உங்களுக்கு, ஜேஜே ஃபாஸ்ட் ஃபுட். ஜேஜே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா மணலில் இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியும் அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது, மக்கள் தான் காரணம், வாங்குகிற கஸ்டமர்ஸ் தான் காரணம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் 1-1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சா போதும், போதும், போதுமான பொருட்கள் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம், அதுலேருந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். கடை வாடகை அட்வான்ஸ்ன்றது எக்ஸப்ட், அது தனியாக அப்போ அந்த 1 கிலோ 2 கிலோ வாங்குறது நம்ம கோயம்பேடு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கடைக்காருக்கு அவருக்கு ஒரு வாழ்க்கை தரலாமே, நம்ம பிஸ்னஸில் அவருக்கு ஒரு வாழ்க்கை தரலாமே, அவர்கிட்ட இருந்து வாங்குறதால. இப்போ அந்த மாதிரி வாங்குறதால தான் இப்போ நான் போகிறதே கிடையாது, எங்கேயும் போகிறதே கிடையாது. என்னை எங்களை தேடி என் கடையை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இந்தாங்க அப்படின்னு. ஒரு 7000-8000 பிஸ்னஸ் பண்ணுவாங்க சராசரியாக நடக்கிற பிஸ்னஸ் அதுதான் நடக்கும். அந்த 7000-8000 நடக்கிற பிஸ்னஸில் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு 1000-1500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும், கிடைக்கும். அந்த 1000-1500 ப்ராஃபிட் கிடைக்கும். அது வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தொழில் செஞ்சாங்கன்னா, இதே மனசாட்சிக்கு விரோதமாக பரவாயில்ல எதையாவது போடலாம் எதையாவது செய்யலாம்னு சொல்லி செஞ்சாங்கன்னா கூடுதலாக கிடைக்கும், நிரந்தரமாக இருக்காது.